விட்டுறாத. இவளால தான் நம்ம விஜய் இறந்தான். இவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்ப? கடைசியில என்ன முட்டாளாக்கிட்டல? உங்களுக்கு இதுங்க நாத்தனே தரணும். அப்போ தொழிலாளர்கள் 10% கேட்டு கொடிய தூக்கிடுவாங்க, பரவாயில்லையா? என்ன மிரட்டுறீங்களா? யாரு? நானா நீங்களா? நீங்க தான் இதனோட விளைவுகள் என்னன்னு தெரியாம என்னோட வெறப்பா பேசிட்டு இருக்கீங்க. தொழிலாளர்கிட்ட நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு இதுங்க நாத்தனையா தரணும். அந்த பணத்தை நேரடியாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன், அவங்களா சந்தோஷமா இருக்கட்டும். ஓ, கடைசியில யூனியனுக்குள்ளேயே வரீங்களா? எங்களுக்குள்ளேயே பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? நான் தொழிலாளர்கிட்ட பேசுறேன்னு தான் சொன்னேன். அது உங்களுக்கு பாலிடிக்ஸா தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் உங்க முடிவா? ஆமா. அப்ப நானும் என்னுடைய முடிவை சொல்றேன். 10% தான் போனஸ், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மணிமாறன் என்ன மேனேஜர் சார், என்னை பத்தி உங்க முதலாளி கிட்ட சொல்லி வைக்கலையா? ரொம்ப ராங்கா பேசுறாரு. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் அவரோட பேசுறேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆக்ஷன் தான். என்ன சார் ஆச்சு? ஏன் அவர் அவ்வளோ கோவமாக கத்திட்டு போறாரு? எதுங்க இவனுக்கு நான் தனியாக கொடுக்கணும்? இவனுக்கு கமிஷன் கொடுக்குறது, நான் ஃபேக்டரி நடத்துறேன். தொழிலாளர்கிட்ட நான் பேசிக்கிறேன், ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாதீங்க சார், அவன் கோவமா பேசுறதை பார்த்தா நாளையிலேருந்து எதுவும் நடக்காத மாதிரி பண்ணிடுவான் போல. தப்பாயிடும் சார், நான் வேணா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்க்க வந்தீங்க? ஆமாம் சார். வாங்க. சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இல்ல. ஏன் அந்த அரவிந்த் மறுபடியும்? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு அவனை நினைச்சு நீ இவ்வளவு பயப்படுற? முதல்ல நான் சொன்னபடி பிரவீன் கிட்ட நீ நடந்துட்டியா? இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். சும்மா போய் சொல்லாத. இல்ல நிஜமா, உன் மேல சத்தியமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கனா? அவரோட வெளியே போன பீச்சுக்கு கூட்டிட்டு போனாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னாச்சு? இங்க பாரு, நீ தேவையில்லாம அவனுக்கு ரொம்ப பயப்படுறன்னு நினைக்கிறேன். அவன் சும்மா அப்படிதான் உன மிரட்டிட்டு இருப்பான், ஆனா ஒன்னும் பண்ண மாட்டான். உன்னை வெறுப்பேத்தி டிஸ்டர்ப் பண்றான்ல, அதுல அவனுக்கு ஒரு சுகம், அவ்வளவுதான். இல்ல அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான், அதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நீ பிரவீனோட முதல்ல க்ளோஸ் ஆனியா இல்லையா? ஊனா எந்த அளவுக்கு? அவரோட ஹனிமூன் போற அளவுக்கு. ஹே, என்ன சொல்ற? கங்கிராட்ஸ். அப்புறம் என்ன, சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு அவனை நினைச்சு பயந்துட்டு இருக்க? நான் சும்மாலாம் ஒன்றும் பயப்படல. பின்ன பிரவீன் எனக்காக ரொம்ப பர்சனலா ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணாரு. என்ன இன்விடேஷன்? ஹனிமூன் இன்விடேஷன். வாவ், சான்ஸே இல்லடி. வாழ ரொம்ப ரொமான்டிக்கான ஆளா இருக்காரு. நிஜமா சொல்றேன், நீ பெரிய அதிர்ஷ்டசாலிதான். எனக்கு தெரிஞ்சு உலகத்துல யாருமே ஹனிமூனுக்கு பொண்டாட்டிய இவ்வளோ ரொமான்டிக்கா இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கரெக்டு தான், ஆனா அது அவன் கெடுத்துட்டான். என்ன சொல்ற, அவரு பர்சனலா எனக்காக ரெடி பண்ணி கொடுத்த இன்விடேஷன் டிசைன் அவனோட போன்ல இருக்கு. என்னதியா சொல்ற,
அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருக்குமே தெரியாம அவர் சீக்ரெட்டா ரெடி பண்ண ஒரு விஷயம் அவனோட போன்ல இருக்குன்னா அப்போ ஆபீஸ்ல அவரோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம் எல்லாம் பிரவீன்க்கு இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் புரியுது. ஆனா சரி, அவன் உன்கிட்ட என்னதான் சொல்றான்? இந்த ஹனிமூன் நடக்காதுன்னு சேலஞ்ச் பண்றான். அதுவும் இல்லாம பிரவீன் என் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துற மாதிரி பண்றேன்னு சவால் விடுறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நீ என்னடா சொல்றது? இந்த ஹனிமூன் கண்டிப்பா நடக்கும். அவரு உன் கழுத்தை பிடிச்சு சீக்கிரமா வெளியே தள்ளுற மாதிரி பண்றேன்னு பதிலுக்கு நானும் சேலஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், கரெக்டா தானே பண்ணிருக்க? இந்த தைரியம் இருந்தா போதுமே. இல்ல, நிஜமா எனக்கு அந்த தைரியம் இல்ல. ஹே, என்ன குழப்புற? அவன் பேசினப்போ கோவத்துல பதிலுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா உள்ள அவ்வளவு நடுங்கிட்டு இருந்தேன். அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு. பயத்துல வேர்த்துடுச்சு. விடுதியா, பிரவீன் உன் மேல இவ்வளவு ஆசையா இருக்கிறப்போ அவனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ பிரவீன் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகு. அரவிந்த் உன்னை எவ்வளவு மிரட்டினாலும் உன்னால முடிஞ்சத பாருடா. நீ உண்மைய சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தெரிஞ்சாலும் பிரவீன் என்னை விட்டு பிரிய மாட்டாரு. ஏன்னா அவர் என்ன அவ்வளவு லவ் பண்றாரு தெரியுமான்னு தைரியமா அவன் மூஞ்ச பார்த்து பேசு. என்ன அமைதியா இருக்க? நீ ஈஸியா சொல்லிடுற. ஆனா ப்ளீஸ், ரெண்டு விஷயம்தான் நான் உனக்கு சொல்லுவேன். பிரவீனோட நீ இன்னும் நெருக்கமாகணும். அரவிந்த் முன்னாடி பயம் இல்லாம நடந்து காட்டணும். இது ரெண்டையும் நீ பண்ணிட்டனா உன் லைஃப்ல இருக்கிற இந்த குழப்பமும் பதட்டமும் தானா போயிடும். போ, எனக்கு கால் பண்ணி இப்படி டைம் வேஸ்ட் பண்றதை விட பிரவீனுக்கு கால் பண்ணி பேசு. இல்ல வாட்ஸ்அப்ல சாட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம்மா. யாருங்க? பிரபாகர் சார் இல்லையா? இல்ல, என்ன விஷயம்? அம்மா, ஒரு நல்ல விஷயம் பேசும்போது வெளியே நின்று பேச வேண்டாம், உள்ள வந்து பேசலாமா? இல்ல, நீங்க யாருன்னு தெரியாம? என் பேர் நாராயண. இருங்க, உங்க வீட்டுக்காரர்க்கே ஃபோன் பண்ணி பேசலாம். இல்ல இல்ல, பரவாயில்ல, வேண்டாம், உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சாரி, உங்களை எனக்கு தெரியாதல்ல, அதான். தப்பில்லம்மா, ஆளை பார்த்தா நல்லா இருப்பான், ஆனா செய்யாத அயோக்கியத்தனம்லாம் செய்யறானுங்க. வீட்டு வாசல்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட அட்ரஸ் கேட்கிற மாதிரி வந்து தாலி அறுத்துட்டு போயிடுறாங்க. மூஞ்சிய பார்த்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இந்த காலத்துல சொல்லவே முடியாதுமா. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கலம்மா, இந்த சந்தேகம் எப்பவும் இருக்கணும், நல்லதுதான். சரி சொல்லுங்க, ஏதோ நல்ல விஷயம்னு சொன்னீங்க. ஆமாமா, எல்லாமும் மச்சின அரவிந்த் கல்யாணம் விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்ன என்ன சொல்றீங்க? என்னம்மா இப்படி வியப்பா கேக்குறீங்க? சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? தம்பி ஜாதகம் மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கேட்டிருந்தேன். வீட்டுக்கு வா தரேன்னாரு, அதை வாங்கிட்டு போலாந்தாமா வந்தேன் நான். இந்தாங்கம்மா. என்னது இது? கல்யாண பொண்ணுங்க போட்டோ தான், சும்மா பாருங்கம்மா. இல்ல வேணாம். ஏமா, இந்த விஷயமா எப்போ உங்ககிட்ட அவர் பேசினாரு? நேத்து தான். ஏமா கேக்குறீங்க? இல்ல வேண்டாம், இந்த விஷயத்த அப்படியே விட்டுருங்க. என்னம்மா சொல்றீங்க? என்னத்த சொல்றது,
அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில அவனும் இல்ல நாங்களும் இல்ல. ஆனா அவர் தானே தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. இவனுக்கு நீங்க பொண்ணு பார்த்து கொடுத்தா அப்புறம் நாளைக்கு உங்க பேர் தான் கெட்டு போகும். என்னமா சொல்றீங்க பாருங்க, இவனே எந்த வேலையும் இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கான். எந்த தைரியத்துல தம்பிக்கு இவரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு? அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யார் கையில காசு இருக்கு? இதுல ஊரை சுத்தி கடனை வேற வாங்கி வச்சிருக்கான். சொன்ன வெக்க கேடு. போன வாரம் இவன் கந்து வட்டியில கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இழுத்து அடிச்சதுல ஏன் புருஷனை கூட்டிட்டு போய் அடிச்சு மிதிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் தான் என் நகையெல்லாம் வித்து அவங்க கையில கால விழுந்து கெஞ்சி கதறி அவரை வீட்டை கூட்டிட்டு வந்தேன். பாத்துக்கோங்க, எனக்கு ஒன்னும் என் மச்சனரோட கல்யாணத்தை கெடுக்கணும்னு ஆசை இல்ல. இங்க நான் ஒருத்தி இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி வேற ஒரு அப்பாவி பொண்ணு வந்து இங்க கண்ணீர் சிந்த கூடாது. அதான் என்னமா ஏதேதோ சொல்றீங்க? உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல, நான் இருக்கிறதா சொல்றேன். இவர் இப்படி திடீர்னு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு எப்படியும் ஒரு 50-60 சவர நகை போட்டுட்டு வரும்ல, அத நாசுக்கா பேசி வாங்கி அடமான வச்சு இவரோட கடனை அடைக்க நினைக்கிறாருன்னு பாக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கேமா. யோசிச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் பொண்ணு வீட்டுல உங்களதான் கேட்பாங்க. புரியுதுமா. முதல்ல அவனுக்கு ஒழுங்கான வேலை கிடைக்கட்டும், அவன் வேலைக்கு போய் செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நானே உங்களை கூப்பிட்டு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறேன். இப்ப விட்டுருங்க ப்ளீஸ். சரிமா, நாளைக்கு உங்க வீட்டுக்காரி என்கிட்ட பொண்ணு பாத்தியான்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? அத நீங்க சமாளிச்சுக்கோங்க. நீங்க கல்யாண புரோக்கரு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லுமா என்ன? அப்படி கேட்டாருன்னா அவனோட ஜாதகத்துக்கு எந்த பொண்ணு ஜாதகமும் செட் ஆகலன்னு ஏதாவது சொல்லுங்க. சரிமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல வேலை ஒரு பெரிய இக்கட்ல இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிமா. நான் வரமா. சரி. வளர்த்துக்காத சரி சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். எங்க போறீங்க, உட்காருங்க. இல்ல கம்பெனி விஷயமா நீங்க ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருப்பீங்க, நான் எதுக்கு? நீங்களும் இந்த கம்பெனியில ஒருத்தர் தான், உட்காருங்க. என்ன சொன்னீங்க அப்பா கிட்ட? நான் தான் சொல்ல வேணாம் சொன்னல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நான் தான் சொல்ல வேணாம் சொன்னல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? இல்ல சார், பிரச்சனை ரொம்ப சீரியஸா மாறிடுச்சு. நாளிலிருந்து ஸ்டேக்கிங்கிற மாதிரி அவன் பரப்பிக்கிட்டு இருக்கான். ஒர்க்கர்ஸ்லாம் கூடி கூடி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ரியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது சார். எப்போ வேணால் அவங்க ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவ்வளோ சீரியஸாக விஷயம் போயிட்டுருக்கு.
ஏன் என்கிட்ட இதை முதல்ல சொல்லலன்னு அப்பா என்கிட்ட தான் கேட்பாரு. அதனால தான் சொல்றேன். பேசும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவன் வரமாட்டேங்கிறான், ரொம்ப சீரியஸாக இருக்கான். சாரி சார், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு? அப்பா கிட்ட சொன்னதுக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே இல்லை. அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னா இதை நான் வேற மாதிரி டீல் பண்ண யோசிக்கிறேன்னு அர்த்தம். எல்லா பிரச்சனையும் உங்கள் பழைய ஸ்டைலில் முடிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அப்போ புதுசாக நான் ஒருத்த எதுக்கு? அப்பா என்னை நம்பி இந்த கம்பெனி உங்க படைச்சிருக்காருன்னா நான் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவேன் நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பயமுறுத்தி நான் சரியாக கவனிக்கலங்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. சாரி சார், நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல சார். நீங்கள் அப்படி நினைக்கலனாலும் அது அப்படி தான் அர்த்தமாகும். என்னை கேட்காம நீங்கள் இதை அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாரி, நான் ஏதாவது சொல்லாமா? சொல்லுங்க. இல்லை, நிஜமாகவே அவங்க ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்லை, இது பொதுவாகவே எல்லா கம்பெனிலையும் நடக்கிறது தான். கோரிக்கை நிறைவேறலைன்னா உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. கம்பெனி வளைஞ்சு கொடுக்கலன்னா பெரிய அளவில் பாதிப்பு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தானே. இது சும்மா மேனேஜ்மெண்ட்டை மிரட்டி கோரிக்கையை நிறைவேற்றுற பிளானாக கூட இருக்கலாம் இல்லையா? தம்பி, நான் 20 வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கிறவன். மணிமாறனை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. அவன் சொன்னால் செய்வான். இது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. கவிதா, சொல்லுங்க. நம்ம அரவிந்த் அலைன்ஸ் விஷயமா தரகிட்ட சொல்லியிருந்தேன், வந்துட்டு போனாரா? வந்தாங்க வந்தாங்க. ஜாதகம் கேட்டாரு, கொடுத்து விட்டுருக்கேன். அரவிந்தோட போட்டோவும் கேட்டாரு, 4-5 போட்டோவை கொடுத்து அமைச்சிருக்கேன். அதான், இதுக்கு மேல தள்ளிப்படக்கூடாது. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும். யாருக்கு நான் கல்யாணம்? வேற யார் கல்யாணத்தை பத்தி பேச போறேன்? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. வேற யார் கல்யாணத்தை பத்தி பேச போற? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். தருகர் மூலமா வரன் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மேட்ரிமோனியல் விஷயம்லாம் ஒண்ணு புரியல, இல்லைன்னா அதுலயும் போட்டிருப்பேன். நீ வேணா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றியா, இல்ல நீயே போட்றியா? எதுக்குண்ணா? எதுக்குண்ணா? இல்ல, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குழப்பத்துல இருந்து வெளியே வரேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் போட்டோண்ணே.
முதல்ல நான் செட்டில் ஆகணும்ண்ண. அதுக்குள்ள இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இப்போ பண்ணாம 60 வயசுல கல்யாணம் பண்ண போற? நாம தேடுறப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காதுரா. இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் நீ அதுக்கு தயாராகிறப்போ அதுவும் உனக்கு கூடி வருடா. எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? என்னடா பிரச்சனை உனக்கு? நல்ல கம்பெனி, நல்ல வேலையில இருக்க. இப்பெல்லாம் பொண்ண பெத்தவங்க முதல்ல பாக்குறது மாப்பிள்ள என்ன கம்பெனில வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு தானே பாப்பாங்க. பொண்ணுங்களும் இன்னைக்கு அந்த சேஃப்டி தானே எதிர்பார்க்கறாங்க. நீ எம்ஆர்எம்ல வேலை செய்யறன்னு சொன்னாலே அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும்டா. நிறைய ஜாதகம் வரும்டா, அதுல உனக்கு யார் பெஸ்ட்ன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, அவ்வளவுதான்டா. நான் ஒன்னு சொல்லவா, ஆக்சுவலா லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே இங்க சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது. அரேஞ்ச் மேரேஜ்லயும் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா, ஆனா அந்த வாழ்க்கை நாம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய அமைஞ்சிரும்டா. ஆனா பொண்டாட்டிய ஒருத்தன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அந்த வாழ்க்கைக்கு பெரும் லவ் மேரேஜ் தான்டா.